கொரோனா தொற்றின் இரண்டாம் மலை, புதிய கட்டுப்பாடுகள் விதிப்பு. பிரித்தானியாவில் கொரோனா பரவல் மீண்டும் தீவிரமடைந்துள்ளதால் பொதுமக்கள் வீட்டிலிருந்தே தங்களது பணிகளை முன்னெடுக்குமாறு அந்த நாட்டு பிரதமர் போரிஸ் ஜான்சன் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் உலக நாடுகளில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வந்த நிலையில் பிரித்தானியாவிலும் கடந்த மார்ச் மாதம் முதல் அங்கும் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் அங்கு கொரோனா தொற்றின் பரவல் குறைய தொடங்கியதும் அமுல்படுத்தப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் மெல்ல மெல்ல தளர்த்தப்பட்டது. இதனால் பாடசாலை கல்லூரிகள் திறக்கப்பட்டன. எனினும் சமீப காலமாக பிரித்தானியாவில் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. இங்கிலாந்தில் இதுவரை தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 3,98,625 ஆக உயர்வடைந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41,788 ஆக பதிவாகியுள்ளது. இதனால் பிரித்தானியாவில் மீண்டும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. பிரித்தானியா தற்போது ஒரு ஆபத்தான திருப்பு முனையை எட்டியுள்ளது. எனவே நாம் புதிய கட்டுப்பாடுகளை கடைபிடித்தாக வேண்டும் என பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் மதுபான சாலைகள், உணவு விடுதிகள், கேளிக்கை விடுதிகள் அனைத்தும் நாளை முதல் இரவு 10 மணி வரையே செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதன் அடிப்படையில் திருமணங்கள் முதல் 30 முதல் 15 வரையான நபர்களை பங்கேற்க வேண்டும் எனவும், விளையாட்டு மைதானம், விளையாட்டுக் கழகங்கள் அனைத்தையும் திறப்பதை தற்காலிகமாக நிறுத்துமாறும் கூறியுள்ளார். இதேவேளை பிரித்தானியாவில் முறையான கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காவிடின் அடுத்த மாதம் அளவில் அங்கு நாளாந்தும் 50,000 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக அந்த நாட்டு பிரதான தொற்று நோயியல் நிபுணர் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.